ஆண்டவர் இருக்கின்றார். எங்களை அழிவிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்துகிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நோவா ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டார் என்பதை பற்றி விளக்குகிறது. மேலும் நற்செய்தி வாசகத்திலே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்சேதா என்கிற இடத்திலே ஒரு குருடனை குணப்படுத்தி ஆண்டவர் அவருக்கு நலத்தை கொடுக்கின்றார். ஆண்டவரே, நேர்மையாளர் ஒருவரை காப்பாற்றி இதோ அவருக்கு வாழ்வை கொடுத்தவரே, இதோ நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியவரே, நாங்களும் உம்மிடம் தஞ்சம் அடைகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் சோகங்களையும் கவலைகளையும் உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். நாங்கள் செய்கிற செயல்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழவும் நோவாவைப் போல நேர்மையாளர்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். குடும்பத்தில் கஷ்டங்கள் கவலைகள் தீர, குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க, திருமணம் வரம் அமைய, குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். புனித கிளவுடே டீலா கொலம்பரே, நம்முடைய துயரங்கள் கடவுளை தொடுகிறது. அதனால் துயரங்கள் அதிக நாள் நம்மோடு இருப்பதில்லை.